எல்லோருக்கும் வணக்கம். தமிழ் கதை கேளுங்க மூலயமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாம் 63 நாயன்மார்களில் ஒருத்தரான ஏனாதிநாத நாயனாரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இவர் எப்படி சிவபெருமான் மேலே பக்தி வச்சுருந்தார், எந்த அளவுக்கு அவர் தன்னோட சிவத்தொண்டை செஞ்சார் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கதையில் பார்க்குறோம். வாங்க கதைக்குள்ளார போகலாம். ஏனாதி நாயனார் வந்து சோழ நாட்டிலேருந்து எயினனூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் பிறந்து வளர்ந்தார். இவர் வந்து சிவபெருமான் மேலே ரொம்ப பக்தி வச்சுருந்தார். அது மட்டும் இல்லாமல் சிவனடியார்களுக்கு செய்கிற தொண்டு தான் பெரிய பாக்கியமாக இவர் நினச்சிட்டு இருந்தார். திருநீர் அணிஞ்சு யார் வந்தாலும் அவங்கக்கிட்ட பயபக்தியோடு நடந்துக்குவார், அவங்கள நல்லபடியாக கவனிப்பார். இந்த மாதிரி சிவனடியார்கள் மேலே ரொம்ப பயங்கர பக்தி வச்சுருந்தார். இவரோட தொழில் என்னென்னா, இவர் வந்து வால் வீச்சில் ரொம்ப சிறந்தவராக இருந்தார். அதனால் அப்போ சோழ நாட்டு ஆண்ட அரசர் வந்து இவரை குருவாக தன்னுடைய அரச குலத்தில் பிறந்த வீரர்களுக்கும் மகன்களுக்கும் வந்து இவரையே வந்து வால் வீச்செல்லாம் சொல்லி கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தார். அதனால் இவர் திறமையாக எல்லாருக்கும் வால் வீச்சு சொல்லி கொடுத்து அதனால் இவருக்கு வந்து நிறைய பொண்ணும் பொருளும் கிடச்சிட்டே இருந்தது. எவ்வளோ பொண்ணும் பொருளும் கிடச்சிருந்தாலும் அவர் எப்போவுமே வந்து தன்னோட பக்தியையும் தொண்டையும் மறவாமல் இருந்தார். இப்படி இருக்கும்போது அதே ஊரில் இன்னொரு திறமையான வாள் வீச்சு செய்கிற இன்னொரு ஆள் இருந்தாங்க. அது யாருன்னா அதிசூரன் அப்படிங்கிறவங்க. எப்போவுமே வந்து ஏனாதி நாயனாரை கேட்டு தான் எல்லாரும் போவாங்க. இதை பார்த்த உடனே அதிசூரனுக்கு கோபம் வந்துடுது. நின்னடா, நாமளும் திறமையான ஒரு வாள் வித்தை செய்கிறவங்க தானே, நம்மக்கிட்ட யாரும் வரமாட்டேங்கிறாங்களே, நமக்கு எந்த வருமானமும் வரமாட்டேங்குது, எல்லாரும் ஏனாதிக்கிட்டேயே போகிறாங்க, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், நாம தான் சிறந்த வாள் வீச்சாளராக இந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஏனாதி நாயனாருக்கு ஒரு அறைக்கூவல் கொடுக்குறாரு. என்னென்னா, நானும் என்னோடய சிஷ்யர்களையும் வீரர்களையும் கூட்டிகிட்டு வரேன், நீயும் உன்னோட சிஷ்யர்களையும் வீரர்களையும் கூட்டிகிட்டு வா, யார் வந்து வாழ்வித்தையில் சிறந்தவங்கன்னு நம்ம போரிட்டு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதுக்கு ஏனாதி நாயனாரும் ஒத்துக்குவார். இவர் தன்னோட சிஷ்யர்களையும் வீரர்களையும் கூட்டிகிட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு போவாங்க. அன்றைக்கி பெரிய போர் நடக்கும் இவங்களோ ரெண்டு பேர்த்துக்கு நடுவில். இதில் வந்து ஏனாதி நாயனார் வீரர்கள்லாம் ரொம்ப திறமையானவங்களாக இருந்ததுனால அதில் அதிசூரன் தோற்று போயிடுவார். தோற்று போய் ஒரு காட்டில் போய் ஒளிஞ்சுக்குவார். சரி, ஏனாதி நாயனாரை நேருக்கு நேராக நின்று எப்படியும் தோக்கடிக்க முடியாது, ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி தான் நம்ம அவரை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன முடிவு பண்ணுறாருன்னா, ஏனாதி நாயனாருக்கு மறுபடியும் ஒரு செய்தி அனுப்புவார். இனிமே நம்ம வீரர்களோட சேர்ந்து நம்ம போர் புரிய வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் ஒத்தைக்கு ஒத்த நின்று தனித்தனியாக சண்டை போடுவோம், அப்போ தெரிஞ்சுக்கலாம் யார் பெரியவங்கன்னு. ஒருவேளை இதில் நான் வந்து ஜெயிச்சேன்னா இனி இந்த ஊரை விட்டே நீ போயிடணும், நான் தான் இங்கே இருக்கிற எல்லா வீரர்களுக்கும் வந்து ஆசிரியராக குருவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்வார். இதுக்கு ஏனாதி நாயனார் ஒத்துக்குவார். ஆனால் நேருக்கு நேர் நின்று ஏனாதி நாயனார் இவர்னால ஜெயிக்கவே முடியாது. அதுக்காக ஒரு சூழ்ச்சி பண்ணுறார். என்ன பண்ணுறாருன்னா, ஏனாதி நாயனார் வந்து திருநீர் அணிஞ்ச பக்தர்களை வந்து எப்பவுமே தாக்க மாட்டார். அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, சிவனடியார்கள் மாதிரி உடம்பெல்லாம் திருநீரை பூசிட்டு போருக்கு போகலான்னு முடிவு பண்ணி அந்த முகத்தில் நெத்தியில் திருநீர் பூசிட்டு அதை கேடயத்தை வச்சு மறைச்சிக்குவார். முகத்தை மறைச்சிட்டு வால் எடுத்துட்டு ஏனாதி நாயனார்கிட்ட வேகமாக ஓடுவார். அவரும் திருப்பி தாக்குறதுக்காக அவருடைய வாளையும் கேடயத்தையும் எடுத்துட்டு தாக்குதலுக்கு ரெடியாக நிற்பார். ஆனால் ஓங்கி தாக்குறது பக்கமாக வந்து தான் அவர் கேடயத்தை நகர்த்துவார். நகர்த்தும்போது அவர் முகத்தில் இருந்த திருநீரை பார்த்த ஏனாதி நாயனார் பயந்து கதி கலங்கி போயிடுவார். அடடா, இன்னொரு சிவனடியாரையா நான் தாக்குறதுக்கு இப்படி நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுவார்னா, அப்படியே சில மாதிரி நின்றுடுவார். அவர் கையில் இருந்த கேடயத்தையும் வாளையும் கீழே போட மாட்டார். ஒருவேளை நாம் கேடயத்தையும் வாளையும் கீழே போட்டுட்டோம்னா ஆயுதம் இல்லாத ஒரு சிவனடியாரை இன்னொரு சிவபக்தன் தாக்குனானா அந்த பாவம் அவனுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே ஒரு பாவத்தை வந்து அவனுக்கு சேர்க்கக்கூடாது அப்படின்னு தான் அந்த வாளையும் கேடயத்தையும் கீழே போடாமல் அப்படியே சில மாதிரி நிற்பார். இதை எதிர்பார்த்த அதிசூரன் இதுதான் சாக்குன்னு சொல்லி ஏனாதி நாயனார் தலையை வந்து அவன் வெட்டிடுவான் அந்த இடத்துலயே. இவரோட பக்தியை பார்த்த சிவபெருமான் அந்த இடத்துல தோன்றி நம்ம ஏனாதி நாயனாருக்கு முக்தி அளித்து அவர் பக்தியை பாராட்டி அவர் தன்னோட கைலாயத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு. இதுதான் ஏனாதிநாத நாயனாரனுடைய கதை.
இவரை பற்றி திருத்துண்டை தொகையில் சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன எழுதியிருக்காருனா, ஏனாதிநாதன் தன் அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. சரி, நம்ம அடுத்ததாக வந்து ஐயடிகள் காடவர்கோன் நாயனாரை பற்றி நம்ம அடுத்த கதையில் பார்க்கலாம். சரி, எல்லாரும் இவ்வளோ நேரம் இதை பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாரையும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.